ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சவுத்துலான் சமையல் இன்றைக்கி சூப்பரான கர்நாடகா பெஸல் புலாவ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக பீன்ஸ் ஒரு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஒரு குட மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இடிச்சு எடுத்துருக்கேன் மூணு பச்சை மிளகா ரெண்டு பேர்த்துக்கினால குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு கொஞ்சமாக மிளகு ரெண்டு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பிரியாணி பண்ணுற அளவுக்கு இதை வதக்கணுன்றது இல்லை அடுத்து அப்படியே நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்களையும் இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதையும் வதக்கி விட்டுக்கரலாம் காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் ஒரு கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இதை நைட்டே ஊற வச்சாச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைச்சா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதெல்லாம் நல்லா வதக்கட்டும் வதங்கின பிறகு இதை ஒரு மூடி போட்டு மூட போகிறோம் இதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஒரு முக்கால் பதத்துக்கு காய் வெந்து வரட்டும் பாருங்க இந்த காயில் இருக்க தண்ணியிலேயே இது வந்து வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மசால் சேருங்க எப்பயுமே அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காது இப்போ இது கூட நான் ஒரே ஒரு டம்ளர் வந்து அரிசி சேர்க்க போகிறேன் நான் ரெண்டு பேர்த்துக்குன்றதுனால ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை டம்ளர் அரிசி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த காய் காய்கூடையே இந்த அரிசி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளரு அரிசி வச்சேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வைக்க போகிறோம் இது கர்நாடகாவில் ரொம்பவே சூப்பரான புலாவ் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க நம்ம கரம் மசாலா போட மாட்டோம் அவங்க கரம் மசாலா போட்டு வைக்கிறாங்க இதை ஒரு மூணு விஷயில் விட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் அரிசி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அரிசியை பார்க்கவே பொது பொதுன்னு வெந்துருந்துச்சு பாருங்கள் ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் வெஜிடபுள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ